இயற்கையை நேசிப்போம், இயற்கையை வாழ்வோம். நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவம் வலையளி தொலைக்காட்சி. இயற்கை மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தம் நான் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ ரெண்டையும் முதல் முறையா பாக்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் ஆனதுங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல மட்டும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் மருத்துவத்தோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான பொருள்னா மூலிகை சோப்புகள். ஏன் சார் மூலிகை சோப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பயன்படுத்துகிற எல்லா சோப்புகளுமே பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான கெமிக்கல் கலந்தது. ஒரு காலத்தில் முன்னோர்கள் வந்து என்ன தேய்ச்சி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, சீயக்கா, அரப்புத்தூள், கள்ளமாவு, அரிசி மாவு, பைத்தமாவு, நழுங்கு மாவு இப்படி. அதுக்கப்புறம் சோப்பு மாடல் வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் கிராமப்புறங்களில் போய் குளிக்கிற சோப்பு துணி சோப்புன்னு கேட்போம், ரெண்டு தான் இருக்கும். அது இன்னும் சில கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க குளிக்கிற சவுக்காரம் துணி சவுக்காரம்னு சொல்லுவாங்க. அது அண்ணாச்சிங்க வந்து கடை வச்சுருப்பாங்க இல்லையா, மல்லிகை கடை, அதில் போனீங்கன்னா அப்படி அறுத்து கொடுப்பாங்க, ஒரு சின்ன சின்ன துண்டு அறுத்து கொடுப்பாங்க, அதை வச்சு குளிச்சுக்குவோம், துணி துவச்சுக்குவோம், இப்படி தான் இருந்தது. அதுக வந்து கொஞ்சம் கெமிக்கல் கூட வந்தா. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமான கெமிக்கல்களை போட்டு சோப்புகள் தயாரிக்கிறாங்க. போட்டி நிறைய நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள், எம்என்சிகள் உள்ள வந்துருச்சு. உங்களை நாங்கள் அப்படியே அழகாக மாற்றிடுறோம், எங்கள் சோப் மட்டும் குளிச்சிங்கன்னா நீங்கள் அந்த நடிகை மாதிரி வந்துடுவீங்க, இந்த சோப் மட்டும் குளிச்சிங்கன்னா இந்த நடிகர் மாதிரி வந்துடுவீங்க. ஒரு சோப்பு உங்களை வாங்க வைக்கிறதுக்கு ஒரு நடிகை 10 முறை குளிச்சு காட்டுறாங்க டிவியில், 11வது முறை நம்மளே வாங்கிடுறோம், ஓ அந்த நடிகை மாதிரி கலர் ஆயிடுவோம் அப்படின்ட்டு. காரணம் என்ன, அதில் கலக்கப்பட்டிருக்கிற கெமிக்கல்ஸ், அளவுக்கு அதிகமான கெமிக்கல் போடுறாங்க, நல்ல ஃப்ளேவர் வாசனை இதை சேர்த்துறாங்க, எசன்ஸுங்களை சேர்த்துறாங்க. இப்போ இது மாதிரி செய்யும்போது என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல அந்த சோப்புகள் பட்டு தோல் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளுமே வர ஆரம்பிச்சிருது. நான் சில பதிவுகளில் சொல்லியிருக்கேன், தோலுக்குன்னு வியாதி கிடையாது, உணவுகள் நம்ம சாப்பிட்டு அது மூலமாக நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனாலோ, இல்லை செரிமான பிரச்சனை இருந்தாலோ, மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலோ, சளி பிரச்சனை இருந்தாலோ தான் தோல் வியாதி வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஆனால் சோப்புகள், இந்த மாதிரி கெமிக்கல் சோப்புகள் அதிகமாக பயன்படுத்தும் போது தோல் வியாதிகள் வெளியிலேருந்து வந்துடுது சில டைம். அதெல்லாம் நம்ம வந்து முறியடிக்கிறதுக்காக நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா இயற்கை வைத்தியம் தொடர்பானவங்க எல்லாருமே இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம், மூலிகை சோப்புகள் பயன்படுத்துங்க, மூலிகை சோப்புகள் பயன்படுத்துனா மிக குறைந்த அளவு கேஸ்ட்ரிக் சோடா போட்டு தயாரிக்கப்படுற சோப்பு. மக்கள் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 10 வகையான சோப்பு இருக்குது, சந்தன சோப்பு இருக்குது, சோப்பு சந்தனம் இருக்குது, குப்பை மீன் இருக்குது, ஆவாரம்பு இருக்குது, முல்தானி மெட்டி இருக்குது, கஸ்தூரி மஞ்சள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 2 சோப்பு புதுசாக சேர்த்துருக்கோம் மக்கள் மருத்துவத்தில், ஒன்று கடலை மாவு சோப்பு, இன்னொன்று பால் சோப்பு. இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் சோப்பு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே பால்லேயே தயாரிக்கப்பட்டது, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க இல்லையா கடலை மாவு, அந்த கடலை மாவுலேயும் சோப்பு. அப்போது இது வந்து இப்போ இந்த 2 சோப்பு நம்ம வந்து புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிறோம், புதிதாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இந்த மாதிரி எவ்வளோ நீங்கள் வந்து மூலிகை சோப்புகள் பயன்படுத்துகிறீங்களோ தோலுக்கு ரொம்ப நல்லது, எந்த டிசீஸுமே வராது. அதுமாதிரி நோய்கள் வந்திருந்தவங்க கூட இந்த மாதிரி மூலிகை சோப்புகள் பயன்படுத்தலாம். இந்த வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் என் ஆஃபீஸில் வாட்ஸ்அப் நம்பர் ஓடிக்கிட்டுருக்கோம், தொடர்பு கொண்டு கேளுங்க. குறைஞ்சது 5 சோப்பு கொடுப்பேன், 10 வாங்கினா 1 சோப்பு ஃப்ரீ, இந்த மாதிரி ஆஃபர்லாம் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி எவ்வளோ மூலிகை சோப்புகள் பயன்படுத்துகிறீங்களோ உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கவும் நல்லது. இந்த நல்ல விஷயத்தை உங்கள் நண்பர்கள் உறவினர் எல்லாருக்குமே அனுப்புங்க, எங்கே வாங்கினாலும் மூலிகை சோப்புகளை வாங்கி பயன்படுத்துங்க. அப்படிலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, உங்களுக்கு விளைவரங்கள்லாம் சொல்கிறேன், வாங்கி பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்கள்.